ಈ ಮಾಸ್ಟರ್ ಪ್ಲೇಯರ್ ಬಾ ಸೀನ್ ಏನೋ மாஸ்டர் பிளேயர் பிச்சில் வாங்கி விளாண்டா ஜெரோராவை ஃப்ரீயாக குத்துறாங்க. முப்பது பார்த்தீங்க தேவையே இல்லை, ஃப்ரீயாக குத்துறாங்க ஃபஸ்ட்லேயே ஜெரோராவை. இது கொஞ்சம் கோழி மாதிரி இருக்கு தானே, ரெசிடோ எவ்வளோ பவர் பண்ணுவாங்க சரியான ரேஞ்ச் அட்டை கற்றுக்கணும். அடிக்கலாம் முடியாது, உட்கார்ந்து பார்த்தோம். நீ கடைசி சொல்ல முடியாது, மூணு பேர் இருக்கானுங்க, என்ன பண்ண சொல்ற? போய் ஜங்குல லெவல் ஃபைவ் வந்துருச்சு, சிக்ஸ் வந்துருச்சு, செவன் வந்துருச்சுன்னா போதும். வந்துருச்சு ஃபிளாஷ் கேன் ட்ரீ அட்டாக் பவரை பார்க்குறியா? ரேஞ்சு பேரு அவ்வளோ பெரிய ரேஞ்சு பேரு. இது அடிக்கணும்னா நம்ம நீரை வைக்கும் அங்கேயும் அடுத்து ரேஞ்சில் வராதனால அட்டாக்கர்ல இன்னும் ஒரு அட்டாக் டிராகன் கோல் போகணும், டிராகன் டெய்ல வரும். இப்போ பாரு இது முக்கியம் நகர் அது போகிறேன், நகரில் போய் அங்கே பவர் ஒரு உட்காந்து லான்ச் பண்ணி பவர் அட்டாக் இங்கே பேர் ரேஞ்சு பேர் ரேஞ்சு பேர் இங்கே பேர் பொன்னாச்சு, அதுக்குள்ள பொன்னாச்சு பற்றியா இல்லையா? முக்காரியாவா? முக்காரியா கதை முடிச்சு இப்போ பேர் டேமேஜ் பண்ணுறேன்.
யுனைட்டி கால் பண்ணா அவசரப்பட்டு போயிட்டேன். டிராகன் பல்ஸ் எடுப்பானுங்க, அநியாயம் டேமேஜ் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விட்டதுக்கு அப்புறம் அநியாயம் டேமேஜ், அதுக்கப்புறம் நர்ஃப் பண்ணானுங்க இதை, அதனாலதான் அது இப்படி இருக்கு. மாறிடா மாட்டிக்கிட்டேன்டா. ஏ தமிழ் பிளேயர் தான்டா, தமிழ் பிளேயர் தான், எனக்கு தெரியுது நல்லா தமிழ் பிளேயர் தான் கன்ஃபார்ம். மைக்கான் எனக்கு பீக்காச்சுக்கா, மாஸ்டர் பிளேயர் தான்டா தமிழ் பிளேயரு. கேட்கட்டா தமிழான்னு? எங்க பாருங்கிட்டே மாட்டேன். நல்லா
சொல்றேன் ஏய் சூட் செட்லாம் வாங்க வந்து இப்படி யாசன் மதுரை போனால் இருந்தோம் ஆ இது வேறு இருந்தா இதெல்லாம் செட் ஆண்டா வரும் பாட்டு மாற்ற முடியாதுல்லாம் மாற்றினா போதும் செட்டு சாப்பிட்டேன் நீ என்ன ஆச்சு மாற்றலாம் போதும் செய்ய ஏய் இந்த பாண்டு வீடா பாட்டு வெல்ட காஸ்ட் டேய் ஏய் ஒட்டன்